ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகா பெரிவா அனுபவத்தை பார்க்குற வரிசையில், மகா பெரிவா ஒரு முறை திருக்கோயிலூருக்கு அருகில் உள்ள வசந்த கிருஷ்ணபுரத்தில் முகாமிட்டிருக்கா. அவர் அங்கே சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டிச்சுட்டு சமயம் தினமும் நீராடிய பிறகு அங்கிருந்து திருவண்ணாமலை சிகரம் இருந்த திசை நோக்கி அவர் பூஜை செய்வது வழக்கம். அந்த சமயத்தில் ஒரு நாள் வழக்கம் போல அருணை சிகரம் நோக்கி ஆராதனை செய்த நம்ம மகா பெரிவா சற்று நேரம் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்து போறா. பெரும்பாலும் அருணகிரி வழிபாடு முடிந்ததும் முகாமுக்கு உள்ளே சென்று தியானத்தில் அமரும் ஸ்ரீ மகா பெரிவா அன்னைக்கு எதனாலோ வெளியிலேயே தியானத்தில் இருந்துட்டா. அந்த சமயத்தில் இங்கிருந்தோ ஒரு நாய் ஒன்று அங்கே வருது. நாய் வந்ததையோ அது என்ன செய்யறதுங்கிறதையோ யாரும் கவனிப்பதற்கு முன்னாடி அது வேகமாக மகா பெரிவா கிட்ட போய் அங்கே வச்சிருந்த கமண்டல நீரில் வாயை வச்சு குடிக்கிறது. சில வினாடிகளுக்கு பிறகு அதை பார்த்த மடத்து பணியாளர்கள் எல்லாம் பதறி போய் மகானுக்கு பக்கத்திலேயே நின்ற அந்த நாயை விரட்ட சூ சூன்னு அதட்டுறா. அது முகம் நகரவே இல்லை. கொஞ்சம் உறக்க கட்டினா மகானுடைய தியானம் கலைஞ்சிடுமே அப்படின்னு பயம் வந்தது எல்லாருக்கும். அப்போது அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டத்தில் இருந்து யாரோ ஒருவர் கல்லை எடுத்து நாயின் மீது எரியிறார். அடிப்பட்ட நாய் ஊழையிட்டு கதறிண்டே வெளியில் போகிறது. நாயோட குரலை கேட்டு தியானத்திலிருந்து வீழ்ச்ச மகா பெரிவா நடந்ததை மற்றவர்கள் சொல்ல கேட்டு அறிந்துக்கிறார். இவ்வளவு கவனக்குறைவாக இருக்கேலே, ஆச்சாரம் கெட்டுவிடுத்தே அப்படின்னு ஸ்ரீ மகா பெரிவா கோச்சுக்க போகிறாருன்னு எல்லாரும் நினைக்க, அதற்கு மாறாக அன்பொழுக பேசுகிறார் ஸ்ரீ மகா பெரிவா. தன்னருகே நின்ற அணுக்க தொண்டர்களை பார்த்து, இங்கே பக்கத்தில் உள்ள அக்ரஹாரத்தில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் போய் ஒவ்வொரு வீட்டில் இருந்து தரக்கூடிய வகை வகையான உணவுகளெல்லாம் சேகரம் பண்ணிட்டு வாங்கோ, அதோட ஒரு வாளியில் சுத்தமாக ஜலமும் எடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறார். மகான் கேட்கிறார் என்றதும் எல்லாரும் போட்டி போட்டுண்டு அந்த உணவு பண்ணங்களெல்லாம் தர ஆரம்பிக்கிறார். அனைத்தையும் அந்த தொண்டர்கள் நிறைய பாத்திரத்தில் கொண்டு வரா. அனைத்தையும் பார்த்த மகான் அப்படியே வாசலில் கொண்டு வைங்க அப்படின்னு உத்தரவு போடுறா. அதுவரை எங்கே போச்சுன்னே தெரியாது அந்த நாய், இப்போது திரும்ப வந்து ஆச்சாரியாலோட பார்வை படும்படி தொலைவில் நிற்கிறது. இங்கே வா என்பது போல் அந்த நாயை கைஜாட கட்டி அழைக்கிறார் ஸ்ரீ மகா பெரிவா. அதை புரிஞ்சின்றது போல வாழை அசைச்சின்றபடியே பவ்யமாக வருது அந்த நாய். பரமாச்சாரியரோட சைகை பாஷையை புரிஞ்சுண்டு அந்த நாய் வந்ததை பார்த்த பக்தர்களும் பணியாளர்களும் வியப்படைஞ்சு போறா. நெருங்கி வந்த அந்த நாய் அருகே வருவதற்கு பயந்து சற்று தள்ளி நிற்கிறது. மகான் தொடர்ந்து அந்த நாயை கூப்பிடுறார். அது தயங்கி தயங்கி வந்து அமர்றது மகா பெரிவா பக்கத்தில். அடுத்த சில நிமிடங்களில் ஒரு மாயம் போல அந்த பகுதியில் நாய்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு. அந்த படையாக வந்த அந்த நாய்களின் கூட்டம் அந்த உணவுப் பொருட்களை கூட துவம்சம் செய்யாமல் பெரியவாளோட உத்தரவுக்கு காத்து நிற்பது போல அவரையே சுற்றி சுற்றி வந்து ஒரு நாய் கூட உணவுப் பொருட்களின் அருகே மூந்து பார்க்கவோ வாயை வைக்கவோ இல்லை. நாய் மீது கல் எரிஞ்சவரை அழைச்ச மகா பெரிவா எல்லா உணவுப் பொருள்களையும் அத்தனை நாய்களுக்கும் பகிர்ந்து கொடு அப்படின்னு சைகையில் சொல்கிறா ஸ்ரீ மகா பெரிவா. அவர் உணவை எடுத்து வைக்கும் வரை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது மாதிரி அத்தனை நாய்களும் கட்டுப்பட்டு அதை குலைக்காமல் நிற்கிறது கட்டுப்பட்டு. அந்த மனுஷர் உணவை போட்டு முடித்ததும் மகான் நாய்களை நோக்கி ஒரு சொடக்கு போட ஒரு நாய் கூட குறைக்கவோ சண்டை போடவோ இல்லை. வரிசையாக நின்று ஒன்று ஒன்றும் பக்கெட்டுக்குள்ளே இருந்த தண்ணீரை குடிச்சிட்டு போகிறது. சாப்பிட்டுட்டு தனக்கான பங்கை சாப்பிட்டுட்டோ பக்கெட்டில் இருந்த தண்ணியை குடிச்சிட்டு போகிறது. சகல ஜீவராசிகளுக்குள்ளும் இந்த சர்வேஸ்வரன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இதை விட இந்த சம்பவத்தை உணர்த்தும் விதமாக வேற தான் இருக்கா என்ன? அந்த கூட்டத்தில் இருந்தவ அத்தனை பேரும் மகா பெரியவர் அந்த நாய் கூட்டத்தை அழைச்சி விருந்து கொடுத்ததை எண்ணி அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறா, மெய் சிலிர்த்து போறா. ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.